அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்ற 21 நாட்களில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வன்முறைகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குற்றப்பதிவுகளின் விவரம் முழுமையாக வெளிவராத நிலையில் விஜயின் கத்தி படத்தை தயாரித்த லைகா நிறுவனத்தை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்களின் மீது மட்டும் வன்முறை கொலை முயற்சி உள்ளிட்ட குற்றங்களின் கீழ் தமிழக காவல்துறையினர் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். தமிழக முன்னாள் முதல்வர் வந்து சிறை சென்ற சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்ற போது நாட்டில் நிறைய இடத்துல வன்முறை நடந்து அதிகமாக இந்த வழக்குகள் வந்து பதிவாகும். தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிற மாணவர்கள் லைகா நிறுவனத்திற்கு எதிராக போராடும் போது இவர்களை வந்து ஒரு பெரிய 307 சட்டத்தை வந்து கைது பண்றாங்க. இந்த போக்கை வந்து எப்படி பாருங்க? இந்த போக்கை வந்து நாங்கள் வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போக்கு ஒரு காலத்திலும் ஏற்புடைய போக்கு அல்ல. அதனால தான் நாங்கள் இந்த கூட்டமைப்பு நீங்கள் விரிவாக படிச்சிங்கன்னா தெரியும், ஒரு 1.5 பக்கத்துக்கு முதல் தீர்மானத்தில் அதை நாங்கள் சுட்டி காட்டிருக்கோம். கொடுக்குறோம், அதை படித்து பாருங்கள். இதை நாங்கள் ஏற்கவில்லை, இது மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இது தமிழர் நலனுக்காக, தமிழ் மக்களின் உரிமைக்காக, ஈழ விடுதலைக்காக போராடுகிற குறிப்பாக மாணவர்களை நசுக்கின்ற, ஒடுக்குகின்ற, அவர்கள் எழுந்து வேறு விதமான தமிழ் சமூகத்தின் உரிமைக்கு போராடிவிடக்கூடாது, நாளைய இளைய தலைமுறை மாணவர் சமூகம் என்பதை கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். இதற்கு ஒரு சில அதிகாரிகளும் துணை போய் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்றும் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அந்த அதிகாரிகள் யார்? இப்படி மாணவர்கள் இந்த பெரியார் தீக்கானுடைய தொண்டர்களை, தந்தை பெரியார் தொண்டர்களை அடித்து சித்திரவதை செய்து இந்த மாணவர்களின் பெயரை சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன, ஏன் ஏற்பட்டது? அப்படி அடித்து துன்புறுத்திய அந்த காவல்துறை உதவி ஆணையர், அந்த காவல்துறை அந்த காவல் நிலையத்தில் இருக்கின்ற காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக முதல்வருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கிறோம். காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கும் காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கிறோம். ஏற்கனவே இது போன்று செய்த காரணத்தினால் சம்பந்தப்பட்ட காவல்துறை இணை ஆணையரை சந்தித்து இப்படி நடந்து கொண்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பாக சந்தித்து நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். அவர்களும் தவறு செய்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி தந்திருக்கிறார்கள். கத்தி திரைப்படம் தொடர்பாக 3 கல்லூரி மாணவர்களும் தந்தை பெரியார் திராவிடர் இயக்கத்தைச் சேர்ந்த 7 பேரும் சத்தியம் திரையரங்கு தாக்கப்பட்ட சம்பவத்தில் கைதாகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.